ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தடைகளை தகர்க்கும் இந்த நாள் உனக்கு திருப்பம் தரும் நாளாக இருக்கப் போகிறது தங்கமே. என் அன்பு செல்வமே, பல நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. என்ன திடீரென்று உன் சாயப்பா இப்படி சொல்கிறேன் என்று பார்க்கிறாயா? கஷ்டப்பட்ட காலம் எல்லாம் முடிந்து விட்டது உனக்கு. இனி சந்தோஷமான காலம் பிறந்து விட்டது தங்கமே. தடைகளை தாண்டி வந்து விட்டாய், தகர்த்து எரிந்து விட்டாய். எனக்கு தெரியும் என் பிள்ளை, நீ எவ்வளவு அவமானப்பட்டுள்ளாய் என்று. மற்றவர்களுக்கு நீ நல்லது என்று செய்வாய் ஒன்றை, ஆனால் அதை அவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டு உன்னை கேலி பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் நீ நன்றாக வாழப் போகிறாய். அழகான வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய். என்னிடம் நீ கேட்பாயே, நான் மற்றவர்களுக்கு நேராக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று. அதற்கான காலம் வந்துவிட்டது தங்கமே. சாயப்பா சொல்வார், ஆனால் செய்ய மாட்டார் என்று மட்டும் நினைத்து விடாதே. நான் சொன்னது நடக்கும். நடக்கும்போது நான் சொன்னது அப்போது உன் ஞாபகத்திற்கு வரும் தங்கமே. எதற்கும் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும். என் மேல் முழு நம்பிக்கை வை. நீ பளிங்குக்கல் தங்கமே. தங்கப் பொலிவுடன் பிரகாசமான வாழ்க்கையில் ஜொலிக்கப் போகிறாய். ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுக்கிரகம் கிடைப்பது பெரிது. அவர்கள் புண்ணியசாலிகள். அதில் நீயும் ஒருவரை தங்கமே. இனி நீ பொது பொலிவுடன் வாழ்க்கையை துவங்க தயாராக இரு தங்கமே. தடைகளை கடந்து விட்டு விட்டாய், தகர்த்தெறிந்து விட்டாய். ஆம் செல்லமே, உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் மாற்றங்களையும் அற்புதங்களையும் கண்டு நீ வியக்கப் போகிறாய். நன்றாக வாழ்வில் உழைத்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் என் செல்ல பிள்ளை நீ. பிறரின் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து செயல்படுகிறாய். நீண்ட நாட்களாக உன் மனக்குழப்பங்களுக்கு உன் இதயத்திலிருந்து உனக்காக விடை கொடுக்கப் போகிறேன் தங்கமே. ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்காதே. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நீ சிந்தும் கண்ணீரையும் மனக்கவலையும் நான் அறிவேன். அதற்கு மருந்தாக நீ கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றித் தரப்போகிறேன். உன் மீது அன்பாக இருக்கும் உன் சாயப்பா உன்னை கைவிட்டு விடுவேனா? உனக்கு எந்த தீங்கும் என் அனுமதியின்றி எதுவும் நடந்து விடாது தங்கமே. நிச்சயம் நடக்காது, நடக்க விடமாட்டேன். செல்வமே, வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னுள்ளே உள்ள எண்ணங்கள் என்றால், உன்னை மேலோங்க வைக்கவும் உனது புத்தியிலும் மனதிலும் எண்ணங்கள் இருக்கும் அல்லவா? அதை உன்னுள் உனக்கே வெளிப்படுத்து. சோம்பேறித்தனத்தையும் கஷ்டம் வலி தோல்வி இவைகளையும் காரணமாக உனக்கே நீ சொல்லாதே. இதை காரணமாக நீ சொல்லாதே, சொல்லவும் அனுமதித்து விடாதே. நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னில் இருக்கும் நானாகிய உன் சாயப்பா தைரியமாக செயல்பட முடியும். நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்து வை. அதன் பிறகு பார் உனக்கான என் செயல்பாடுகளை. உனக்குள்ளே மாற்றம் தரும். தினம் தினம் நடக்கும் ஒவ்வொரு பரீட்சையும் உன் வாழ்க்கையில் உன்னை கணக்கிடுகிறது. ஒவ்வொரு கட்டமும் அது உனக்கு ஒவ்வொரு படிப்பை தரும். அதுவே உன் வாழ்க்கையில் கடந்து நடந்து கொண்டிருக்கிறது. தடைகளை கடந்து விட்டாய். நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தில் உயர்வான பாதையை காண்பிக்கிறது. ஒரு முறை இரண்டு முறை நீ விழலாம், ஆனால் எழுந்து நீ நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்தவரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் தங்கமே, நேர்மறையாய் அமையும். எக்காரணம் கொண்டும் கீழே விழுவதை பற்றி கவலையே கொள்ளாதே. உன்னை தாங்கி தோள் கொடுத்து அரவணைப்பேன். 100 முறை உடைந்து போனாலும் 1000 முறை என் பிள்ளையை உருவெடுக்க செய்வேன். அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் உனக்கு நான் தருவேன் தங்கமே, நான் தருகிறேன். எழு, துணிந்து எழு, தைரியமாக இரு. பயம் கொள்ளாதே, பயப்படாதே, துவண்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் கலங்கி விடாதே, கண்ணீர் சிந்தி விடாதே. துடிப்புடன் இரு, வாழ்க்கையில் போராடு, ஜெயித்து காட்டு தங்கமே. உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. பின்னால் திரும்பி பார்க்காதே, கவனமாக செல். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையத்தோட போய்கொண்டே இருக்கும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.